ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல 2020 வெளியான லவ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்பவே ஷார்ட்டான படம், ஆனா ரொம்ப ட்விஸ்ட் டர்ன்னு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக டாக்டரை பாக்குறதுக்கு வராங்க. இப்ப செக் பண்ணி பாக்குற டாக்டரும் என்னமா இப்பதான் வந்திருக்க, உனக்கு முன்னாடியே அறிகுறி தெரியலையான்லாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி, உனக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை தரேன் அப்படின்னு ரிப்போர்ட்டை தந்துடுறாங்க. இப்ப ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அனுப் அப்படின்ற அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் காலியே எடுக்க மாட்டாரு. சரி, வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. இப்பதான் அந்த ஹஸ்பண்ட் அனுப்ப நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல இருக்கவர் என்ன பண்றாருன்னா, சரக்க போடுவோம் அப்படின்ற மாதிரி சரக்கு எடுக்கிறாரு. அப்பதான் அரிதா அப்படின்ற நம்பர்ல இருந்து ஐ அம் பிரெக்னன்ட் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இதை பாக்குற இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப சரக்கு போட்டுட்டு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. இவர் ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்கும் போது கதவை திறந்து ஒய்ஃப் வர்றாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. இது மூலியமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம், இவருக்கு முதல்ல ஐ அம் பிரெக்னன்ட்னு வந்தது பாத்தீங்களா, அது ஒய்ஃப் கிட்ட இருந்து வரல. இப்ப ஒய்ஃபும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பிரெக்னன்ட் எல்லாம் ஆவலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஒய்ஃபும் போய் தான் சொல்றாங்க. இப்ப ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, கிச்சன்ல போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிச்சன் முடியை புடிச்சிட்டு வேகமா ஒரு இடத்துல இடிக்கிறாரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரோட போட்டோ தான் இருக்கும். கரெக்டா ஈரனர்ல இடிக்கிறதுல கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருது, இவங்க மண்டையில அடிபட்டுருது. அப்படியே சறுக்கி கீழே விழுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்ப இவர என்ன பண்றாருன்னா, ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க கிட்ட இருந்து சுத்தமா மூச்சு வர மாட்டேங்குது, இவருக்கும் லைட்டா பயம் வருது. இப்பதான் எதிரில இருந்து யாரோ பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வேகமா பால்கனிக்கு வர்றாரு. அங்க ஒருத்தன் போன் பேசிக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறான். இப்ப இவரை பார்த்தோன்னா வேகமா ரூம் குள்ள போயிடுறான். இவருக்கும் செம்ம பயமா இருக்கு. உடனே அந்த கதவை சாத்தி அவசரப்பட்டு இப்படி கொலை பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா பயப்படுறாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. யார் பேசுறாங்கன்னு பாக்குறாரு, மாமனார் தான் கால் பண்ணிருக்காரு. இவரும் அட்டன் பண்ணி பேசும் போது, என்னோட பொண்ணுக்கு தான் கால் பண்ண, அவ எடுக்கவே மாட்டா, உங்களோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் செம்ம பயமா இருக்கு. என்னோட வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுல ஒய்ஃபு கிடையாது அப்படின்னு, பரவாயில்ல உங்களை பாக்குறதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு, இல்ல நானும் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப மாமனாரோ காலை வச்சிருவாரு. இவரும் என்ன பண்றாருன்னா, உன்னோட அப்பா இங்க வரப்போறா, செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு கத்துறாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு சுத்தமா புரியல. இப்ப ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சுத்தி இருக்கிற செவர் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வீரல் விட ஆரம்பிக்குது. இவரும் பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்காரு. இது எல்லாம் ஹீரோட கற்பனை தான். இப்ப ஹீரோவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வெளியே இருந்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே பொறுமையா வந்து அந்த வாட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கண்ணை வச்சு பாக்குறாரு. இவரோட ஃப்ரெண்டு தான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் உடனே என்ன பண்றாருன்னா, ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையும் அவரோட பெட்ரூம்ல வச்சிடுறாரு. அதே மாதிரி ஹீரோனையும் பெட்ரூம்க்கு இழுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு பெட்ரூம்க்கு இழுத்துட்டு அங்க இருக்கிற பாத்ரூம்ல வச்சு இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போடும் போது நிறைய பொருள் உடைஞ்சது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஹீரோ எடுக்கிறாரு, அவரோட ரூம்ல வச்சிடுறாரு. இப்ப ரூம்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கதவை திறக்கிறதுக்காக வெளியே வர்றாரு. ஒரு ஷாக் இருக்கு. இவர் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு உள்ள வந்திருக்காரு. அதாவது கதவு ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. இதை கவனிக்காம தான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப வர ஃப்ரெண்டும் ரொம்ப உரிமையா அங்க இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் அவர்கிட்ட கேஷுவலா பேசுறாரு, என்னாச்சுடா திடீர்னு வந்திருக்க அப்படின் போது, இதுக்கப்புறம் இங்க இருந்து மொத்தமா போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கஃபே சுத்தமா சரியா போக மாட்டேங்குது, என்னோட பார்ட்னரும் இன்னும் காசு வேணும் காசு வேணும்னு கேட்டுட்டு இருக்கான், இதுக்கப்புறமும் என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால தான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேகமா கிச்சனுக்கு வந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அவர் அப்பதான் உடஞ்சிருக்க பிளேட் எல்லாம் கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு இல்லை இந்த மாதிரி தெரியாம உடஞ்சிருச்சு அப்படின்னு, பிளேட்னா உடையதானே செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாரு. இப்ப ஒரு பிளேட்ல சாப்பாடு வச்சு சாப்பிட்டு இருக்காரு. இவனை எப்படி அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு ஒழுங்கா சாப்பிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன பண்றாருன்னா, அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. என்னதான்டா உனக்கு பிரச்சனை, எதுக்காக நீ அழுகுற அப்படின்னு ஹீரோவும் கேட்கிறாரு. அந்த ஷெல்பி என்கிட்ட இருக்க எல்லா காசையும் புடுங்கிட்டான், என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டான்டா, இப்ப நான் நடு தெருவில் இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னோட ஒய்ஃபும் என்கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு தான் சப்போர்ட்டா அவ பேசுறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுனாலும் முதல்ல உட்காந்து பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த நபர் பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்காரு. இவன் வேற நம்ம நிலைமை தெரியாம புலம்பிட்டு இருக்கானே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பேசிட்டு இருக்க நபர் என்ன பண்றாருன்னா, எந்திரிச்சு பாத்ரூம் கூப்பிடுறாரு.
காட்டுறாரு. டே அந்த பாத்ரூம்க்கு போவாது, அது கிளீனா இல்ல, இந்த பாத்ரூம்க்கு போ அப்படின்னு வேற பாத்ரூம் காட்டுறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, பாத்ரூம்க்கு போகும்போது தான் அங்க உடஞ்சிருக்க போட்டோவை கவனிக்கிறாரு. அதை கவனிச்சவர் என்னடா இது உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு சாதாரணமா போயிடுறாரு. இப்பதான் ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த போட்டோ உடனே நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை எடுத்து அவரோட பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க பெட்டு கடியில வச்சிருந்தாரு. சரி, அவன் பாத்ரூம் போன கேப்ல நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ஒய்ஃப் அடைச்சு வச்சாரு பாத்தீங்களா, அந்த பாத்ரூம்க்கு வராரு. இப்போ ஒய்ஃப் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு, இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. சரி நெட்ல தேடி பார்ப்போம், ஒரு கொலை பண்ணிட்டா அதை எப்படி மறைக்கிறது அப்படின்ற மாதிரி நெட்ல தேடி பாக்குறாரு. நெட்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல டெட் பாடியை யாருக்கும் சந்தேகம் வராம வெளியே கொண்டு போனோம், அதுக்கு நல்ல வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ்ல வச்சு கொண்டு போறது தான், அப்படி இல்லைன்னா பெரிய பையில கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் நம்ம கிட்ட சூட்கேஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு சூட்கேஸ பாக்குறாரு, கண்டிப்பா இல்ல நம்ம ஒய்ஃபால போக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. சரி ஃப்ரெண்ட் என்னதான் பண்றான் அதையும் கவனிப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோட ரூம் காது வச்சு கேட்கிறாரு. அவர் இப்பதான் குளிக்க ஆரம்பிச்சிருக்காரு போல. சரி நம்ம தேடுவோம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வராரு. கிச்சனோட கபோர்ட்ல ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா இப்ப ஃப்ரெண்டு வந்துடுறாரு. என்னடா தேடுற அப்படின்னும் போது இவருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் வருது, இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட பிசினஸ் பார்ட்னர் ஷெல்பி தான். அவன் என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் காசு மட்டும் ரெடி பண்ணிட்டு வா, இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் சொல்றான். சரி நான் ரெடி பண்ண ட்ரை பண்றேன், என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னும் போது, உன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் பேசிட்டேன், அவங்க அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷெல்பி சொல்றான். ஓ அந்த வேலையும் நீயே பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் கோபமா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, எதிர் வீட்டுல இருக்க அவன் பார்த்தானே, அவன் ஏதாவது பண்றானா அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்காரு. அவன் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. இப்ப திரும்பி அவரோட ரூம் குறாரு. அந்த ரூம்ல கரெக்டா இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு, ட்ரெஸ் மாத்திருக்காரு. இங்க என்னடா பண்ற, வெளியே வாடா அப்படின்ற மாதிரி இவரும் நைசா பேசி வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஷெல்பி தான், என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடிங்கிட்டா உனக்கு தெரியும்ல, இப்ப என்னோட ஒய்ஃபையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான்டா, நான் சொல்றது கூட என்னோட ஒய்ஃப் கேட்க மாட்டான், ஆனா அவன் சொல்றதை கேட்கறா, ரெண்டு பேருமே போன்ல பேசியிருக்காங்க, எனக்கு முன்னாடியே முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அப்படின்னும் போது, உன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ பேசி புரிய வைக்க வேண்டியதானே, அவன் பேசுறானா நீ பேச மாட்டியா, முதல்ல உன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுறா, எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணு அப்படின்லாம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு, நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட முதல்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி பால்கனிக்கு பேசுறதுக்கு போறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, உட்கார்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதுல ஒய்ஃபை மறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப அதை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்க ஸ்பாஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியே கொட்டிடுறாரு. இப்ப இதுக்குள்ள ஒய்ஃபை வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. இப்ப ஒய்ஃபோட பாடி அதுக்குள்ள திணிச்சிடுறாரு. இப்பதான் அவரோட டி ஷர்ட்ல ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாரு. உடனே இந்த டி ஷர்ட்டை மாத்தணும் அப்படின்ற மாதிரி வேற ஒரு டி ஷர்ட்டை மாத்திடுறாரு. சரி ஃப்ரெண்ட் என்ன பண்றான் பாப்போம் அப்படின்னு வெளியே வந்தா, ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, பெனாயில குடிச்சிட்டு இருக்காரு. அட பாவி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் தடுக்கிறாரு. நீ தானே என்னோட ஒய்ஃப் கிட்ட பேச சொன்ன, நான் பேசினா அவ காது கொடுத்து கூட கேட்க மாட்டா, அந்த ஷெல்பி சொல்றதை தான் கேட்கறா, இதுக்கப்புறமா நான் உயிரோட இருக்க கூடாது அப்படின்லாம் புலம்புறாரு. உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாந்தி எடுக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. இப்பதான் வெளியே போலீஸ் ஜீப் வர சவுண்டு கேக்குது ஹீரோக்கு. இப்ப ஹீரோவும் வேகமா வந்து வெளியே பாக்குறாரு. வெளியே பார்த்தா ஒரு போலீஸ் ஜீப் வந்திருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கும் செம்ம பக்கு பக்குன்னு இருக்கு, நம்ம வீட்டுல நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறாரு. அவள் தான் நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயப்படுறாரு. அப்ப போலீஸ் எங்க வந்திருக்காங்கன்னா, இவருக்கு மேல் வீடு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்திருக்காங்க. என்னடா குடிச்சுக்கிட்டு அராஜகம் பண்றீங்களாமே, கம்ப்ளைண்ட் வந்தது அதுக்காக தான் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு போலீஸ் வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நல்ல வேலை அப்ப நம்ம தப்பிச்சிட்டோம் நினைக்கிறாரு. இப்ப ஹீரோட போனுக்கு அரிதா அப்படின்ற ஒருத்தங்க கால் பண்றாங்க. இந்த அரிதா தான் என் பிரெக்னன்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் போன் எடுக்கிறாரு, அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. கடைசியில் அட்டன் பண்ணிடுறாரு. என்ன மெசேஜ பார்த்தல, நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் மெசேஜ பார்த்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடலாம்ல, உன்னோட ஒய்ஃப் கூட எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவல அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன், நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த பைத்தியம் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பாக்குறாரு. அவர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப யார் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பொறுமையா அந்த ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாரு. வெளியே யாரும் நிக்கிற மாதிரி இல்லை. இவர் கதவு ஓபன் பண்றாரு, அங்க இருந்து ரெண்டு பேர் வராங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் பிளே பாயா இருப்பாரு, அவர் ஒரு பொண்ணை தான் கூட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த பொண்ணை நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஹீரோவும் இந்த பாத்ரூம்க்கு போங்க அப்படின்னு வழியை கட்டுறாரு. எதுக்காக நான் கூட்டு வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பிளே பாய் கிட்ட சொல்றாரு. மச்சான் சொன்னா புரிஞ்சுக்கோடா, என்னோட வீட்டுல என்னோட ஒய்ஃப் எப்பனாலும் வரலாம், அதுக்காக தான்டா இங்க வந்திருக்கேன், உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்லாம் கெஞ்சுறாரு. சரி போ, ஒரு பத்து நிமிஷம் தான் உனக்கு டைம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இவன் அடுத்தவன் பண்டாட்டியை தானே கூட்டு வந்திருக்கான், எல்லாவனும் இப்படிதான்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு, சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப பாத்ரூம் டோரை திறந்துட்டு ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப பிளே பாய் என்ன பண்றானா, அவனோட லவ்வர் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்ப லவ்வரும் உனக்காக ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பாக்ஸ்ல ஒரு ஸ்வீட் எடுத்து தராங்க. இவன் அதை சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு கிளம்பிடுறாங்க. இவனும் இங்க தனியா இருக்க முடியாது அப்படின்றதுக்காக வெளியே ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது
பண்றதுக்காக வராரு. என்ன பட்டப்பகல்லையே சரக்கச்சிட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிளே பை கேக்குறான். இவரும் என்ன சொல்றாருன்னா, பிசினஸ்ல நிறைய லாஸ், பார்ட்னர் வேற என்ன ஏமாத்திட்டான் அப்படின்லாம் சொல்றாரு. என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்கும் போது கஃபே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது ஒரு ஏரியா பேரை சொல்றாரு. அந்த இடத்துல எப்படி கஃபே நல்லா ஓடும், இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி பிளே பை ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அவருக்கு கால் வருது. இவரும் பேசுறதுக்காக பால்கனிக்கு வந்துடுறாரு. பார்ட்னர் தான் கால் பண்ணிருக்காரு. இப்ப பார்ட்னரை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே என்கிட்ட இருக்க எல்லா காசையும் புடிங்கிட்ட, இப்ப என்னோட ஒய்ஃபையும் என்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்றல, எல்லாத்தையும் எடுத்துக்கூட, நீ நிம்மதியா இரு அப்படின்லாம் யாடகுடமா பேசிட்டு இருக்காரு. அந்த பார்ட்னரும் கோவப்படுறாரு, எதுக்காக இப்படி முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்க, தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படிதான்டா பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரவும் சம்ம சோகமா ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும், இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. அப்படியே ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து இருந்தவர், இதுக்கப்புறமா இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே அவரோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காரு, பிளே பை கிடையாது. எங்க அவன் கிளம்பிட்டானா அப்படின்னு கேட்கும் போது இன்னும் ரூம்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரூம்ல காதை வச்சு கேட்கிறாரு, அவங்க பேசிக்கிறதுலாம் இவருக்கு கேக்குது. பிளே பை ஃப்ரெண்டு கூட ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வீட்ல இருந்து கால் வருது, ஹஸ்பண்டும் குழந்தையும் பேசுறாங்க. இப்ப ரெண்டு பேர்கிட்டயும் சாதாரணமா பேசி கடைசியில போனை கட் பண்றாங்க. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னா, அந்த போனை வாங்கி பாக்குறாரு. இவங்களுக்கு வேற ஒருத்தன் மெசேஜ் பண்ணிருப்பான், இவன் எல்லாம் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்றான், இவங்கிட்ட எல்லாம் நீ பேசாத, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க, முதல்ல இந்த மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் கண் முன்னாடியே டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையன் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என் கூட தான் இருப்பான், உனக்கு ஓகே தானே அப்படின்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா இவருக்கு ஒரு போன் கால் வருது, இவரும் பயந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோட ஒய்ஃப்க்கு துரோகம் பண்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும், உன்னோட ஒய்ஃப் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டேன், உன்னோட ஒய்ஃப் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கால் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப இந்த பிளே பாயோட முகம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஒய்ஃப் கால் பண்றாங்க. இப்ப எதிர இருக்கவங்களும் என்னாச்சுலாம் கேட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபோட கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபும் என்னை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. பொய் இல்லை, ஆதாரத்தோட தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்கவங்களும் என்னாச்சு என்னாச்சுன்னு பிளே பாய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதை பாக்குற அவங்களும் டென்ஷனா என்ன பண்றாங்கன்னா, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவரும் தடுக்க மாட்டாரு, அவங்க போட்டோம் அப்படின்னு விட்டுருவாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஈரவன் என்ன பண்றாருன்னா, நீ கேட்ட 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த பிளே பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, சரக்கு அடிக்கிற இடத்துக்கு வந்து சரக்கு அச்சிட்டு இருக்காரு. என்னடா சரக்கு அச்சிட்டு இருக்க, நீ கேட்ட டைம் முடிஞ்சிச்சு, முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. டே இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோ, வீட்டுல கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகும், கோவத்துல ஒய்ஃப் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, முதல்ல ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன சொல்றான்றத முதல்ல கேள, எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு ஈரவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு ஈர என்ன சொல்றாருன்னா, இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான், அப்புறம் இந்த பிரச்சனை வராம என்ன நடக்கும் அப்படின்லாம் கேட்கிறாரு. உனக்கு என்ன பத்தி தெரியாதா, நான் எந்த சூழ்நிலையில அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி பிளே பாய் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கே 18 பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அசையவே மாட்டாங்க. இப்ப ஈரவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கிளம்பலன்னா பரவாயில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ரூம்க்கு வந்து ஒரு பேக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரூம் கதவை திறக்கிறாரு. கரெக்டா அங்க மாமனார் நிக்கிறாரு. என்ன மாமனார் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் எங்கன்னு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே பால்கனியில ஒளிஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப மாமனார் என்ன சொல்றாருன்னா, வந்து பக்கத்துல உட்காருங்க மாப்பிள அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. என்னோட பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையான்னு கேட்கிறாரு. இல்லையே, எதுக்காக கேக்குறீங்க, தீப்தி ஏதாவது சொன்னாலா அப்படின்ற மாதிரி ஈரவன் கேக்குறாரு. இல்ல தீப்தி எல்லாம் எதுவும் சொல்ல, கொஞ்ச நாளா என்கிட்ட ரொம்ப சோகமா பேசுறா, அதனால நானா தான் கேக்குறேன் அப்படின்னு போது, சண்டே இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி மாமனாரும் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவைப்படல அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட பொண்ணை அடிக்காதீங்க அப்படின்னு மாமனார் சொல்றாரு. இதை கேட்கிற ஈரவன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், இல்ல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற மாமனாரும் செம்மையா டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு அற விடுறாரு. என்னோட பொண்ணுகிட்ட எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன், இவன் வேணா வேணான்ட்டு, அவ கேட்காம கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டா, அதனால தான் உங்ககிட்ட எல்லாம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், உனக்கு பண ஏல்ப்பு எது வேணாலும் தயவு செஞ்சு கேளு, தந்து தொலைறேன் என்னோட பொண்ணு நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. இப்ப ஈரவும் சோகமா அங்க இருக்கிற சோஃபால உட்காருறாரு. இப்ப பால்கனியில இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வராங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக உன்னை அடிச்சாரு, எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இவரும் சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. என்னோட ஒய்ஃபை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற பிளே பாய் ஃப்ரெண்டு செம்மையா பயப்படுறாரு. என்னடா சொல்ற, கொலை பண்ணிட்டியா அப்படின்றாரு. இப்ப ஈரவும் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபோட டெட் பாடியை இவங்க ரெண்டு பேருக்குமே காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிளே பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, உடனே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப போறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்ட் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு நேரம் அவன் கிளம்ப சொல்லும் போது அமைதியா இருந்துட்டு இப்ப ஒரு பிரச்சனை
பண்ணினா அப்படின்னு ஓட பாக்குறல, நீ கூட இந்த விஷயத்த தானே வீட்டுக்கு போனா நான் பண்ணிருப்பேன்னு சொன்ன, அதை தான் அவனும் பண்ணிருக்கா, அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன பண்ண முடியும், இவன் கொலை பண்ணிருக்கானே, இந்த பாடி எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு அதை நம்ம யோசிப்போம், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்க மூணு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்துடுறாரு. இப்ப ஹீரோனோட கழுத்துல ஒரு வாட்டி அறுத்து பாக்குறாரு, அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ஒரு மாறு இருக்கு. இப்ப ஹீரோவும் டிஸ்டர்ப் ஆகி வெளியே வந்துடுறாரு. இப்ப வேற யாரோ காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கும் யார் வந்திருப்பா அப்படின்றது சுத்தமா புரியல. சரி கதவை திறப்போம் அப்படின்ற மாதிரி கதவை ஓபன் பண்றாரு. அங்க வரது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஒய்ஃப் தான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இவர் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே கற்பனை தான். அந்த ரெண்டு கேரக்டர் இவரோட மைண்ட்ல இருக்க கேரக்டர் தான். இப்ப ஹீரோக்கும் பயங்கர குழப்பமா இருக்கு. போட்டோவை வந்து பாக்குறாரு, அந்த போட்டோல ரத்த கறியே இல்ல. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாங்க. இதை இவரம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழ்வுனா தெரியல, இந்த குழந்தைய நான் கலைக்கலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் கோவப்படாம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. உன்னோட அஃபரை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும், வேற ஒருத்தி கூட தானே சுத்திட்டு இருக்க, இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழ்றது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவரும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஆனா இவரோட கோவத்தை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப வார்த்தைகள் எல்லாம் விட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் அவங்களோட ரூம் கொண்டு உட்கார்றாங்க. இவரும் சமாதான பத்திரத்துக்காக வர்றாரு. நீ நினைக்கிறது தப்பு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் யார் கூடயும் அஃபேர்ல எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்க பாக்குறாரு. என்கிட்ட இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கத, என்கிட்ட எல்லாத்துக்கான ஆதாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம பேச பேச பிரச்சனை அதிகம் தான் ஆகும் அப்படின்றதுக்காக ஈர என்ன பண்றாருன்னா, சைலண்டா வெளியே எந்திரிச்சு வந்துடுறாரு. இப்ப கேம் விளாடலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா ஈரன் மறைச்ச மாதிரி நிக்கிறாங்க. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்னை ஏமாத்திட்டாலே நீ அப்படின்ற மாதிரி கோபமா பேசுறாங்க. இப்ப அவரும் என்ன பண்றாருன்னா, நானும் பொறுத்து பொறுத்து போறேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நீ கூட தான் என் பார்ட்னர் கூட அஃபேர் வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. உன்னோட குற்றத்தை மறைக்க என் மேல பழிய போட்டுட்டு இருக்கியா, ஷெல்பி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆகுறதுனால அவன் என்கிட்ட அந்த காசெல்லாம் கேட்டுட்டு இருக்கான், இவ்வளவுதான் எங்க ரெண்டு பேருக்குமே பழக்கமே, பத்தாததுக்கு அவனுக்கு கால் பண்ணி என்னை பத்தி என்னென்னமோ பேசியிருக்க, இது எல்லாத்தையும் ஷெல்பி என்கிட்ட சொல்லிட்டான், நீ ஒரு தப்ப பண்ணிட்டு எல்லாரும் அந்த தப்ப பண்ணுவாங்கன்னு நினைச்சா எப்படி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இவரும் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேக் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. ஆனா ஒய்ஃப் விட மாட்டாங்க, இவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் இவர் பால்கனியில பாக்குறாரு, அங்க இருக்கிற ஃப்ரெண்டும் அடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு பொருள் எடுத்து அவங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கார் வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரோட்ல ஒரு இடத்துல போலீஸ் எல்லாம் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த காரா வந்து நிக்குது. இப்ப போலீஸ்க்கும் ஒன்னும் புரியல, காரை பாக்குறதுக்காக பக்கத்துல வராங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் காருக்கு பக்கத்துல வர்றாரு. ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு உள்ள இருக்கவங்களை பார்த்து கேக்குறாரு. உள்ள ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு பார்த்தா ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்களுக்கு லைட்டா காயம் மட்டும் தான் பட்டிருக்கு. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓகே தான், என்னோட ஹஸ்பண்டை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பின்னாடி இருக்கிற கான்ஸ்டபிளும், சார் இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி டிக்கில பாக்குறாரு. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் இறந்து கிடக்காரு. இப்ப ஒய்ஃபும் அமைதியா காரை விட்டு இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. அடிவாங்கின ஈரன் கோவப்பட்டு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெளிவா புரியுது. ஹீரோட ஃப்ரெண்டா வந்த ரெண்டு பேருமே ரியல் கிடையாது, ஹீரோட கற்பனை தான். அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஒரு பொண்ணை பிளே பாய் ஃப்ரெண்டு கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அரிதாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரிதாவா கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஒய்ஃப் கூட பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனையை எப்படி போவிக்கிறது, இப்படி பல குழப்பத்துல இருப்பாரு. அதனால தான் அப்படி ஒரு இல்யூஷன் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்ட நினைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.